அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற இயற்கை உணவு வந்து தேங்காய், பழங்கள், அவல், இது மூணுத்தையும் வச்சு எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சோள அவல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகை அவல் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். முதல்ல அவலை வந்து ஊற வைக்கணும். தேங்காய் தண்ணி, தேங்காய் பால் இதில் போட்டு அவலை ஊற வைக்கணும். ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காயை சில்லு சில்லாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காயை துருவி பால் எடுத்துக்கோங்க. அந்த பால் மொத்தத்தையும் இந்த சோள அவலில் ஊற்றிடுங்க. இப்போ இதனோட கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன், எலுமிச்சை சாறு ஒரு அஞ்சாறு சொட்டு, இதெல்லாம் விட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ மற்ற பொருட்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்ஜா விதையை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பழங்களை நறுக்கிக்கலாம். பப்பாளி, மாம்பழம், மாதுளை, கூட ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது பழக்கலவை தயாரிக்கிறதுக்கு எல்லா பொருளையும் நாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இது கூட உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோளாவல் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் பாரம்பரிய அரிசி அவல் அதுவும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அந்த மாதிரி அவல் ரகங்களையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின பப்பாளி ஒரு கப், அதையும் இது கூட சேர்த்துருங்க. அடுத்தது மாம்பழம், அடுத்தது ஆப்பிள், மாதுளம்பழம், பொடியாக நறுக்கின தேங்காய், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், சப்ஜா விதை ஊற வச்சது, அப்புறம் முந்திரி பொடி, பாதாம் பொடி, இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சுவை அதிகமாக இருக்கும். தேன் கூட கொஞ்சம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தா நம்மளோட சுவையான சோள அவல் பழசாலட் ரெடி. இது காலை வேளையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை ஒரு கப் கொடுத்தாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக ஆகிடும். இந்த இட்லி தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து மேற்கொண்டு தேவைன்னா வாழைப்பழம், கொய்யாப்பழம், அன்னாசிப்பழம், அதுபோல் மற்ற பழங்களையும் நம்ம கலந்துக்கலாம். காலை வேளை ஒருவேளை இயற்கை உணவாக எடுத்துகிட்டு வரதுனால உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.